ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரே லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாத்துக்கும் இருக்க பேசிக்கான பிரச்சனை தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஃபால் தாங்க, முடி கொட்டுறது. எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நான் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் எனக்கு ரொம்ப நிறையவே இருக்கும் ஹேரு. நான் வந்து ஆனா வந்து அந்த 12th ஸ்டடி ஹால்ட் விட்டாங்க பாருங்க, அப்பயே நான் அவ்வளவு முடியும் கட் பண்ணிட்டேன். எக்ஸாமுக்குலாம் பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு போட்டு ரிப்பன் கட்டி, பாதியில ரிப்பன் கட்டிட்டு தான் போனேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, என்ன இவ்வளோ முடியும், எப்படி கட் பண்ணலாம், எப்படி கட் பண்ணலாம், மனசே அவங்களுக்குலாம் வரல. ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலேஜ்லேயும் நான் வந்து ஹேரை வளர்க்க விடல, கட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரி, என் பொண்ணு டெலிவரி அப்புறமேல் கூட நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து அந்த கட் பண்ணுற பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா எனக்கு இப்போ ஹேரே இல்லை, எல்லாம் கொட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் இதில் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ என்ன, இப்போ தான் நினைக்கிறேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இப்படி வந்து ஹேர் இருந்த போதெல்லாம் எனக்கு அதை பற்றி தெரில. இப்போ வந்து எல்லாம் கொட்டி போய் ஹேர் இல்லைன்ற போது தான் எனக்கு வந்து தெரியுது. அதனால சரி, இப்படியே விட்டுட்டே இருந்தா எல்லா முடியும் கொட்டிடுச்சுன்னா அப்புறம் பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து வீக்லி ஒரு 3 times வந்து இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்றேன். நான் ஷாம்போட 2 பொருள் தாங்க ஆட் பண்றேன். அதை ஆட் பண்ணி தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் ஹேர் கூட க்ரோத் ஆன மாதிரி இருக்கு. அது என்னன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து வெங்காயத்தையும் சோற்றுக்கற்றாலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து கோவாவில் கிடைக்காது, இங்கே இல்லை. அதனால் பெரிய வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயமும் அப்புறம் ஒரு சோற்றுக்கற்றாலை அந்த இதுவும் எடுத்திருக்கேன். அது வந்து அந்த தோல் சீவாமையே நான் எடுத்திருக்கேன். அதையெல்லாம் கட் பண்ணி அரைச்சாச்சு. அரைச்சி வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க வடிகட்டியில், இல்லை அப்படின்னா அதே அதுலேயே கூட அப்படியே சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து நான் ஒரே ஒரு பேக்கெட் ஷாம்பு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் எனக்கு வந்து ஒரே ஒரு பேக்கெட் ஷாம்புன்றது வந்து போதும். அதனால் அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் ஒரே ஒரு பேக்கெட் ஷாம்பு மட்டும் போட்டு இதில் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பெரிய பாட்டில்னால் நான் நிறையா யூஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் காலி பண்ணிடுவேன். காலி பண்ணிடுறது மட்டும் இல்லை, அது நிறையா வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து சில்வர் ஹேர், ஒயிட் ஹேர் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து எப்பயுமே ஷாம்பு வந்து நம்ம தண்ணி கலந்து தான் தேய்க்கணும். டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. டைரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த இடம்லாம் வந்து சீக்கிரம் வந்து ஒயிட் ஹேர் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து தண்ணி கலந்தாச்சு, தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தா கண்டிப்பாக ரிசல்ட்டு நம்ம கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பொருள் பார்த்தீங்களா? ஆலிவேராவும் அதாவது சோற்றுக்கற்றாலையும் வெங்காயம் தாங்க. அதை நான் கட் பண்ணி ஆல்ரெடி வச்சு அதை பார்த்துட்டீங்க, அதை எப்படி செய்யறதுன்னு. இது மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு இப்போ வந்து ஹேர் ஃபால் வந்து நிஜமாலுமே ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. ஹேரும் வந்து கொஞ்சம் க்ரோத்தாக இருக்குது. இப்போ வந்து நான் அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாலுமே இருக்கும். நான் வந்து ஏன் வந்து பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பெரிய பாட்டில் ஷாம்பு தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அதிகம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோண்டு ஹேருக்கு நிறையா ஷாம்பு போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே பாட்டிலை காலி பண்ணிடுவேன். அதனால ஒரு அளவு வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். நிஜமாலுமே பேக்கெட் ஷாம்பே போதும். ஏன்னா கொஞ்சம் ஹேர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 2 ஷாம்பு போட்டாலே போதும். நான் வந்து எப்பவுமே 2 ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். நல்ல ஹேர் வந்து ஆயில்லாம் போகணும் அப்படின்றதுக்காக 2 ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து 1 ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் ஆலிவேராவும் வந்து ஆனியனும் நான் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து அதில் தேய்க்கிறனால நான் வந்து 1 ஷாம்பே எனக்கு போதுமா இருக்கு. அதுவே நல்லா பாத்தீங்களா, நான் இப்பதான் நான் வாஷ் பண்ணேன். அது பாத்தீங்கன்னா அதுவே நல்ல சூப்பரா இருக்கு. ஹேரு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. ஹேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு, ரொம்ப ட்ரையாவும் இல்லாம நல்லா இருக்கு. ஆனா வந்து ஷாம்பு வந்து தேய்க்கும் போது கண்டிப்பா நுரை அவ்வளவா வராது, நுரை வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஷாம்பு வந்து ஒரு பேக்கெட் தான் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹெர்பல், நம்ம எப்பயுமே ஹெர்பல் சோப்பாக இருக்கட்டும், ஹெர்பல் ஷாம்பாக இருக்கட்டும், நுரை வந்து அவ்வளோவா வராதுங்க. ஏன்னா வந்து அதில் அதிகம் வந்து கெமிக்கல் சேர்க்க மாட்டாங்க. அதனால வந்து நுரை அதிகமாக வராது. இப்போ வந்து நம்ம ஆலிவேராவும் ஆனியனும் சேர்ந்துருக்கனால அது வந்து நுரை அதிகம் வராது. ஆனால் வந்து தலையில் உள்ள அழுக்கு பொடுகெல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கண்ட்ரோல் ஆகும். பெயின் தொல்லை எதுவுமே இருக்காது. அதாவது இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, நிஜமாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அதனால தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்யூ.